அதாவதுப்பா, பிஜேபியில மோடி வந்து வாரணாசியில நாமினேஷன் கட்ட போறாரு. அங்க போய் நம்ம துணை முதல்வர் குடும்பத்தோட போய் அந்த இதுல கலந்துகிட்டு வர்றது எனக்கு என்னமோ மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துது. நாங்க ஏற்கனவே சொன்னோம், திரு ஓ பன்னீர்செல்வம் பிஜேபி கூட அட்ஜஸ்ட் ஆயிட்டாரு முதலமைச்சரா இருக்கும் போதே. அந்த தவறை கண்டுபிடிச்சுதான் அவர் முதலமைச்சர் பதவியிலிருந்து எடுத்தோம். அவன்னைக்கு யாருமே நீங்க நம்பல. இன்னைக்கு அதை தெளிவுபடுத்துற விதமா மோடிக்கு நான் அடிமைன்றத குடும்பத்தோட போய் காலில் விழுந்து அங்க வாரணாசியில காட்டி வந்துட்டாரு. அம்மா இருந்திருந்தா இப்படி ஒரு சம்பவம் அதிமுக நடந்திருக்குமா? அதிமுக தொண்டை தான் கொஞ்சம் யோசிக்கணும். அவர் சுயநலத்துக்காக பையனுக்கு நான் எம்பியில் என் பையன் தோத்து போக ராஜ்யசபா எம்பி கொடுங்க, எனக்கு என் பையனுக்கு மந்திரி பதவி கொடுங்கன்னு கேட்டதா ஒரு தகவல். நான் பிஜேபியில் சேர்ந்துக்கிறேன், எனக்கு கவர்னர் பதவி கொடுங்கன்னு கேட்டதா ஒரு தகவல். நான் சொல்லல, ஊடகங்கள் வாயிலாக எனக்கு தெரிஞ்ச தகவல். இப்படி போய் அடிமைப்படுத்தி தன்னுடைய சுயநலத்துக்காக திரு ஓ பன்னீர்செல்வம் வாரணாசி என்றது கண்டிக்கத்தக்கது. அமைச்சர்கள் மண்ட குழம்பு போய் வெயில் அடிக்கிற அடிக்க அப்படிதான் பேசுவார் நினைக்கிறேன். மண்ட குழம்பு போய்தான் திருறாங்க. அது 23 தேதிக்கு பிறகு இன்னும் குழம்பு போய்தான் பேசுவாங்க. திமுக என்ன சொல்லுது? தேர்தல் முடிவு வந்து எங்களுக்கு சாதகமா இருக்கு, ஆட்சி கலையும்ன்றது. அம்மா மக்கள் முன்னேற்றங்களை நாங்க என்ன சொல்றோம்? 40 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க தான் ஜெயிப்போம், 22 சட்டமன்ற இடைத்தேர்தல் நாங்க தான் ஜெயிப்போம், ஆட்சி இந்த ஆட்சி இருக்காதான்றோம். ரெண்டு பேரும் ஒரே கருத்து சொல்லும் போது அவங்க தனிப்பட்ட முறையில சொல்றோம். இது கூட்டணின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்களா? இதுக்கு எப்படி நாங்க பதில் சொல்றது? அண்ணே விஞ்ஞானியினுடைய கருத்து நாங்களும் அதைத்தான் சொல்றோம். திருப்பூரம் குன்று அதிமுக கோட்டை தான்ப்பா. அந்த அதிமுக கோட்டை இப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கோட்டையா மாறி நிக்குது. இப்ப பொதுச்செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் வந்து இந்த பிரச்சாரத்திலே தெரியும். நீங்க 1st, 1st, 2nd வராரு. திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற 3 லட்சம் மக்களை ரோட்ல வந்து பார்த்து மிகப்பெரிய ஆதரவு கொடுக்க போறாங்க. அதிமுக மிகப்பெரிய டெபாசிட் அளக்கக்கூடிய நிலைமைக்கு போது 1 லட்சம் ஓட்டு கொடுத்தாலும் நிச்சயம் திருப்பரங்குன்றத்தில் அவங்க ஜெயிக்க முடியாது. சாமி கூட்டமா பப்புள் கூட்டமான்றது 23rd பெட்டிக்குள்ள இருக்கு ரிசல்ட். உதயகுமார் அப்ப மூஞ்சி எங்க வச்சுக்கிறார்னு எனக்கு தெரியல. ஆனா உதயகுமார் புலச்சுக்கிறார், வாய் உள்ளவளோ இல்ல அந்த பிள்ளை. எப்ப பார்த்தாலும் எந்த புலவுலயும் பேசுறாரு. பிஜேபிக்குனாலும் ஒரு புலவ வச்சுறாரு, அம்மாவுக்குனாலும் ஒரு புலவுல பேசுறாரு, சின்னம்மாவுக்குனாலும் ஒரு புலவுல பேசுறாரு, ஓபிஎஸ் எதிர்த்துனாலும் ஒரு புலவுல பேசுறாரு, இபிஎஸ் ஆதரிச்சுனாலும் ஒரே புலவுல பேசுறாரு. ஒரே புலவுல பேசுற ஒரே மனுஷன் உதயகுமார் மட்டும்தான்ப்பா. நம்ப கூடாத ஒரு ஜென்மம்டா உதயகுமார் மட்டும் நம்ப முடியாது அரசியல்ல. ஆஹா, சூப்பர், நல்ல பாயிண்ட் அவுட் கொடுக்குறீங்களே. இருக்கலாம். அதாவது இபிஎஸ் கவுக்குறதுக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் மேல நாங்க எப்படி இந்த 5 டெண்டர்ல 1500 கோடி நெடுஞ்சாலத்தூர்ல நஷ்டம் சொன்னமோ, அதே மாதிரி பல்வேறு புகார்களை மோடிகிட்ட கொடுத்துருக்கலாம். கொடுத்து ஏண்டா திரு ஓ பன்னீர்செல்வம் வந்து நேர்மையான வழியில போய் பதவி வாங்கல. இதுவரைக்கும் கூனி குறுகி காலில் விழுந்து டயரை நக்கி, இந்த அன்புமணி ராமதாஸ் சொன்னது மாதிரி டயரை நக்கி இப்படிதான் பதவி வாங்கியிருக்காங்களே தவிர நேருக்கு நேரம் போய் தன்னுடைய செயல்பாட்டில் பதவிக்கு வரல. அந்த வகையில் இபிஎஸ் மேல குற்றச்சாட்டு சொல்லியிருக்கலாம். நீங்க சொன்ன குற்றச்சாட்டை நான் ஏத்துக்கிறேன். நான் அமைச்சரும் அதிர்ச்சி பாத்துட்டு இருக்காங்க. அடிப்படை வசதிகள் எதுவுமே தொகுதியில் நிறைவேற்ற
நானும் மகேந்திரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் மகேந்திரன் இந்த 10 நாளா திருப்பரங்குன்றம் தொகுதிக்குள்ளேயே ரவுண்ட்ஸ் போறோம். அவங்க கேட்ட கேள்வி, எப்பா குடிக்க தண்ணி இல்லப்பா, உனக்கு ஓட்டு போற மரிசு பெட்டிக்கு ஓட்டு போற, நீங்க எங்களுக்கு அதை செஞ்சு விடுங்கன்னாங்க. நாங்க சொன்னா எங்களை பூரா ஒதுக்கிட்டாங்க, அதிகாரம் பூரா ஓபிஎஸ் இபிஎஸ் கிட்ட வச்சுக்கிட்டு இங்க 4-5 அமைச்சர் சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் அமைச்சரா இருக்காங்க, வாயிலேயே பேசுற அமைச்சர் இருக்காங்க, ஆனா செயல்பாடு எதுவுமே இல்லை. புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க நல்லது செய்யறோம்னு இருக்கோம். உண்மையிலே திருப்பரங்குன்றத்தில் ஒரே ஒரு விஷயம்ப்பா, போன போஸ் இருக்கும்போது நான் வந்து தேர்தல் பணியாற்றி இருக்கேன், அவங்க கைத்தறி நகர்லேருந்து இது அது என்ன பழங்காலத்துக்கு பழங்காலத்தம் டு கைத்தறி நகர் ஒரு பேருந்து கேட்டாங்கப்பா, சிட்டி பஸ், இந்த உதயகுமார் இந்த செல்லூர் ராஜு எடப்பாடி திரு ஓ பன்னீர்செல்வம் கிட்ட சட்டமன்றத்தில் நான் பேசியிருக்கேன், விடுங்கப்பா சாமி தேர்தல் நேரத்தில் ஓட்டு போட்ட மக்கள் அதை விடுங்க பாண்ட இன்னும் விடலை. இந்த அரசோட லட்சணம் இதுதான்ப்பா, ஒரு பேருந்து விடுறதுக்கு முடியல, இவங்க எப்படி நாட்டை காப்பாத்துவாங்க? நாங்க ஜெயிச்சமாக மகேந்திர வந்து ஏற்கனவே அனுபவமுள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர், தொகுதி மக்களுடைய பிரச்சனையை 100% மக்களோட மக்களா நின்று 100% நாங்க அந்த குறைகளை தீர்ப்போம், மக்களுக்கு தான் தெரியும். சபாநாயகர் வந்து 3 MLAக்களை தகுதி நீக்கம் பண்ற வழக்குல வந்து நீங்க ஏதாவது ஸ்பெஷலா நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்ல முன்கூட்டி நீதிமன்றத்தை நாடுற மாதிரி? சபாநாயகர் சட்டப்பேரவை தலைவர் 3 பேர்த்தை இன்னைக்கே கூட நீக்கட்டும், நாளை கூட நீக்கிட்டோம், நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறதில்லை, வழக்கும் தொடுக்க போகிறதில்ல, இவர் இவரை எதிர்த்து எதுவும் பண்ண போகிறதும் இல்லை. 23ஆம் தேதிக்கு பிறகு இந்த ஆட்சி கலைஞ்சிரும், பொது தேர்தல் வரும், அந்த பொது தேர்தலில் இந்த 3 பேர் உட்பட எல்லாம் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ வாங்கிக்கிறோம் நாங்கள். நல்ல க்வெஸ்சன், நானும் பார்த்தேன், நானும் மகேந்திரன் போகும்போது அவரு கிட்ட கேட்டேன், என்னங்க புல்டோசர் நிற்குது சாலை பணியாளர்களாக வேலை செஞ்சுருக்கான்னு கேட்டேன். ஏதோ துணை முதல்வர் இன்சார்ஜ் தாங்க அந்த தொகுதி, அவர் வரும்போது வண்டியெல்லாம் குலுக்காமல் வரணுமா, அதுக்காக அந்த தார் சாலையெல்லாம் போடுறத சொன்னாங்க. நாங்கள் என்ன நினச்சோம், அவர் வண்டி குலுக்காமல் போகுதோ போகலையோ, பாவம் மக்கள் நாள் 10 நாளைக்கு நல்லா போட்டு போடட்டும்னு விட்டுட்டேன் நாங்கள்.